பெண்ணின் கடைக்கு நேர்ந்த கதி, ஒன்று திரண்ட கிராம மக்களால் நிகழ்ச்சி, ஆனந்த கண்ணீரில் உரிமையாளர். பிரான்சில் மூடப்படவிருந்த ஒரு கடைக்காக ஒரு கிராமமே ஒன்று திரண்டு உதவிய நிகழ்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இசேர் பகுதியில் உள்ள லா கம்ட்ரோ டிகோ என்ற பெயரில் செயற்பட்டு வந்த அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைக்காகவே மக்கள் ஒற்றுமையின் பலத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். 2019 திறக்கப்பட்ட இந்த கடை 4500 உள்ளூர் மக்களுக்காக இயற்கையான மற்றும் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளது. இந்த ஆண்டு குறித்து கடை உரிமையாளரான பெண்ணால் கட்டணங்கள் செலுத்த முடியாமல் போயுள்ளது. இதனால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு வசந்த காலத்தில் விற்பனை நடவடிக்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. வங்கிக் கணக்கு வெறுமையாக இருந்தது, என்னால் சம்பளம் கொடுக்க முடியவில்லை என அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்திற்குள் கடையை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஜூன் 24 அன்று கடை மூடுவதாக அறிவித்தார். எனினும் ஜூலை மாத இறுதிக்குள் அந்த கடையை திறந்து வைத்து மிகவும் வணிகத்தை நடத்தி செல்வதற்கு அந்த பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதற்காக ஒரு இணையதளத்தை திறந்த மக்களால் ஒரு மாதத்திற்குள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக 5000 யூரோவை முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. தற்போது 5500 யூரோக்களுக்கு மேல் மீண்டும் நிதி திரட்டப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த கடையை மூடுவதை விரும்பவில்லை. இது ஒரு அற்புதமான மற்றும் கலகலப்பான இடம். எங்கள் இதயங்களுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது என நிதி திரட்டிய மக்கள் தெரிவித்துள்ளனர். உரிமையாளரால் உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான குழந்தைக்கு தொடர்ந்து உயிர் கொடுக்க விரும்புகின்றோம் என்று அந்த மகள் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இனிமேல் ஒருபோதும் இந்த கடை மூடப்படாத வகையில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என அந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்.